வணக்கம் பொதுகையின் செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் மக்களின் ஒத்துழைப்பே கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் சாதனை படைக்க காரணம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களை தவிர பிற இடங்களில் நாளை முதல் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கம் சென்னையிலிருந்து பிற மண்டலங்களுக்கு செல்லும் அனைவருக்கும் கொரோனா சோதனை நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு தமிழகத்தில் நாளை முதல் நான்கு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கம் மண்டலம் விட்டு மண்டலம் செல்லும் ரயில்களில் பயணித்தால் இ பாஸ் கட்டாயம் பெற வேண்டும் என விளக்கம் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் மேலும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று சென்னையில் மட்டும் எண்ணூற்று நான்கு பேருக்கு தொற்று உறுதி கொழும்பிலிருந்து நாளை எழுநூறு இந்தியர்களுடன் இந்திய கப்பல் ஐஎன்எஸ் பா ஜலஸ்வா தூத்துக்குடி புறப்படுகிறது சமுத்ரா சேது திட்டத்தின் கீழ் தாயகம் திரும்புகின்றனர் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியர்கள் செய்த சாதனைகளை பிரதமர் எடுத்துரைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் நாடு முழுவதும் தற்போது சிறப்பு ரயில்கள் உள்நாட்டு விமான சேவைகள் தொடங்கப்பட்டு பல தொழில்களும் செயல்படத் தொடங்கிவிட்டதால் பொருளாதாரம் இயங்கத் தொடங்கியுள்ளது என்றாலும் நாம் மேலும் அதிக எச்சரிக்கையோடு ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு இருப்பது மிகவும் அவசியம் முகக்கவசத்தை அணிவதுடன் கூடியவரை வீட்டில் இருப்பதை கடைபிடிக்க வேண்டும் உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியர்கள் சாதனை படைத்துள்ளனர் என்று பிரதமர் அப்போது பெருமிதம் தெரிவித்தார் தொற்று பெருமளவுக்கு பரவ முடியவில்லை என்பதால் நம் நாட்டில் மரணங்களின் எண்ணிக்கையும் கணிசமான அளவு குறைவுதான் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்த அளவு உயிரிழப்பு குறைவதற்கு காரணம் சமூக ரீதியிலான உறுதிப்பாட்டு உணர்வுதான் என்பதை அறுதியிட்டு கூற முடியும் இந்த போர் என்பது மக்களால் இயக்கப்பட்ட ஒன்று கொரோனா எதிர்ப்பு பணியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் காவல்துறையினர் உள்ளிட்ட பலரின் சேவைகள் அர்ப்பணிப்பு உணர்வுகள் கணக்கில் அடங்காதவை என்று குறிப்பிட்ட பிரதமர் அதுபோன்று மதுரையில் முடித்திருத்தகம் நடத்தி வரும் மோகனும் ஒருவர் என்றும் குறிப்பிட்டார் அவர் தனது மகளின் படிப்புக்காக சேமித்து வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாயை ஏழைகளுக்கான சேவைக்கு செலவு செய்திருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் இவரை போல அகர்தலா பஞ்சாபின் பதான்கோட் போன்ற பல்வேறு நகரங்களில் உள்ளவர்களும் ஏராளமான சேவைகளை இந்த தருணத்தில் வழங்கியுள்ளனர் கிராமப்புறங்களில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுவைச் சேர்ந்த சகோதரிகளும் தாய்மார்களும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான முகக்கவசங்களை தயாரித்து வருவதோடு சமூக நிறுவனங்கள் அவர்களுக்கு உதவி வருவதாகவும் பிரதமர் கூறினார் இது போன்றவர்களுக்கு தமது மரியாதையை அளித்து தலைவணங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்த கொரோனா பாதிப்பு காலத்திலும் கிராமம் முதல் நகரங்கள் வரை புதிய புதிய கண்டுபிடிப்புகளை பலரும் செய்து வருவது பாராட்டத்தக்கது என்று நாசிக்கைச் சேர்ந்த ராஜேந்திர யாதவ் என்ற விவசாயின் கண்டுபிடிப்பை பற்றி பிரதமர் உதாரணமாக குறிப்பிட்டார் தவிர இணைய வழி வகுப்புகள் காணொளி வகுப்புகளிலும் கூட பல வகையான புதிய வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசி குறித்த ஆய்வுகள் உலக அளவில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாமும் அதை எதிர்நோக்கி உள்ளோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் கொரோனாவுக்கு எதிரான போரில் பாதை மிக நீண்டது என்றும் உலக அளவில் இதற்கு எந்த சிகிச்சையும் இல்லை என்பதோடு இது குறித்த முன் அனுபவமும் இல்லை என்று குறிப்பிட்ட அவர் இதன் காரணமாகவே தொற்றால் ஏற்படும் சவால்களும் சிரமங்களும் அவதியை ஏற்படுத்தி வருகின்றன என்றார் அதில் இந்தியாவும் விதிவிலக்கல்ல இந்த தொற்றால் சிரமங்களையோ கஷ்டங்களையோ அனுபவிக்காத பிரிவினர் யாரும் இல்லை என்று பிரதமர் தமது உரையில் கூறினார் மத்திய மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகள் என அனைத்து நிலையிலும் பலரும் இரவு பகலாக பாடுபட்டு வருகிறார்கள் முன்வரிசையில் நின்று செயல்படும் அனைவருமே கொரோனா போராளிகள் தான் என்றும் பிரதமர் கூறினார் கடந்த காலத்தில் நடந்தவை குறித்த மதிப்பீட்டையும் எதிர்காலத்திற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தையும் நம் கண்முன்னே தெரியும் காட்சிகள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாக கூறிய அவர் அதுபோன்ற உழைப்பாளிகளின் உழைப்பு காரணமாக புதிய சிகரங்களை நோக்கி நாட்டை கொண்டு செல்லக்கூடிய திறமை கிடைக்க பெற்றிருக்கிறது என்றார் கிழக்கிந்தியாவின் வளர்ச்சியில்தான் நாட்டின் சமச்சீரான பொருளாதார வளர்ச்சி சாத்தியப்படும் என்று அவர் கூறினார் கொரோனா பாதிக்கப்பட்டுள்ள இந்த சூழலில் உலகின் பல நாடுகளின் தலைவர்களுடனும் தாம் பேசி வருவதாக தெரிவித்த அவர் இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் ஆயுர்வேதம் யோகாசனம் தொடர்பாக உலக அளவில் ஆர்வம் அதிகரித்திருப்பதை அறிந்து கொள்ள முடிந்தது என்றும் குறிப்பிட்டார் பெருந்தொற்று காலத்தில் ஹாலிவுட் முதல் ஹரித்வார் வரை வீட்டிலிருந்தே மக்கள் யோகா கலை மீது தங்களின் கவனத்தை செலுத்தியுள்ளனர் ஆயுர்வேதம் பற்றியும் அதிகம் தெரிந்து கொள்ளவும் அதனை பின்பற்றவும் விரும்புகிறார்கள் யோகா கலையானது சமூகம் நோய் எதிர்ப்பு திறன் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றுக்கு மிகச் சிறப்பானது என்றும் பிரதமர் கூறினார் இதேபோல் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றோர் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியிருப்பதாக தெரிவித்த பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் செலவு செய்திருந்தால் பதினான்காயிரம் ரூபாய் செலவு செய்திருக்க வேண்டியிருக்கும் என்றார் மேலும் இந்த திட்டத்தில் பயனடைந்த ஒரு கோடி பேரில் எண்பது சதவீதம் பேர் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டின் சில மாநிலங்களில் தற்போது ஏற்பட்டுள்ள வெட்டுக்கிளி பாதிப்பிலிருந்து விவசாயிகளையும் துறையையும் பாதுகாக்க நவீன வழிமுறைகளை வேளாண் துறையினர் பயன்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர் அனைவரும் இணைந்து இந்த சங்கடத்தை எதிர்கொள்வோம் என்றார் உயிர் பன்முகத்தன்மை என்ற கருத்துடன் வரும் ஐந்தாம் தேதி இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் காணாமல் போயிருந்த பல புள்ளினங்களின் கீச்சொலியை தற்போது பல ஆண்டுகளுக்கு பின்னர் மக்களால் கேட்க முடிகிறது என்றும் விலங்கினங்கள் சுதந்திரமாக சுற்றித் தெரியும் செய்திகளையும் பார்க்கிறோம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் அந்த வகையில் நதிகள் எப்போதும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் விலங்கினங்களுக்கும் சுதந்திரமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் வான் மண்டலம் இல்லாமல் தூய்மையாக உருவாக வேண்டும் அதன் பொருட்டு நாம் இயற்கையோடு இசைவாக நம் வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்த நாளில் ஏற்படுத்திக் கொள்வோம் என்றும் பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார் மழை நீரை சேமிக்க வேண்டும் அதற்கு ஏராளமான உபாயங்கள் உண்டு மழைக்காலத்தில் நீரை சேமித்து பராமரிக்க வேண்டும் என்பதே நமது முயற்சியாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் தினத்தன்று அனைவரும் சில மரங்களை கண்டிப்பாக நட வேண்டும் இயற்கைக்கு சேவை புரிய சில உறுதிப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் இயற்கை உங்களின் உறவாக ஒவ்வொரு நாளும் அமைய வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள கடினமான முனைப்பிற்கு பிறகு நாடு முழுவதும் அனைத்து உயிர்களையும் பாதுகாக்க வேண்டும் அதற்கு ஒரு மீட்டர் இடைவெளி முகக்கவசம் கைகளை கழுவுதல் போன்ற முன்னெச்சரிக்கைகளை இதுவரை நாம் செய்ததைப் போலவே தொடர்ந்து செய்து வர வேண்டும் அந்த நம்பிக்கை தமக்கு எப்போதும் உண்டு என்று பிரதமர் மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டுள்ளார் மதுரையில் முடித்திருத்தும் கடை நடத்தி வரும் மோகன் என்பவர் தனது சொந்த பணத்தில் ஊரடங்கு காலத்தில் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவி வருகிறார் இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆற்றிய மனதின் குரல் நிகழ்ச்சியின் வாயிலாக பாராட்டு தெரிவித்துள்ளார் முதுகலத்தூரிலிருந்து மதுரைக்கு வந்த மோகன் மேலமடை பகுதியில் சரூன் கடை வைத்து நடத்தி வருகிறார் கொரோனா காலத்தில் தனது மகளின் எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாயையும் தனது வீட்டிலிருந்த நகைகளையும் அடகு வைத்து ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறார் மோகனின் மகள் தனது எதிர்காலத்திற்காக தந்தை சேர்த்து வைத்திருந்த பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்க செலவிடுமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் கூறுகிறார் பிரதமர் தன்னை பற்றி பேசியது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாகவும் மோகன் கூறுகிறார் நான் இது வரலாம் சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் வரலாம் என்னால் முடிஞ்ச உதவியில் அரிசி காய்கறிகள் மல்லிகை சாமான்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் செய்த சிறு சேவை பிரதமர் அவர்கள் என்னை பாராட்டி பேசியிருக்கிறார்கள் இது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என் குடும்பத்திற்கும் சந்தோஷமாக இருக்கிறது அது மனதின் குரல் நிகழ்ச்சிகள் மூலியமாக அவர்கள் அதையும் சொன்னார்கள் இன்னமும் எங்கெங்கே கஷ்டப்படுகிறார்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சு கொண்டே இருப்பேன் என்னை பாராட்டி இந்த நிகழ்ச்சியில் மண்புமிகு பிரதமர் அவர்கள் மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்கள் பேசினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது உற்சாகமாகவும் இருக்குது என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள் இன்னும் எங்கள் குடும்பத்தில் இருந்த அனைவரும் இதுக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான நட்புறவை மேலும் வலுப்படுத்த இருநாட்டு பிரதமர்களும் விருப்பம் தெரிவித்துள்ளனர் வரும் நான்காம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் காணொலி காட்சி வாயிலாக உரையாட உள்ளார் இந்நிலையில் இந்தியாவின் பிரபல தின்பண்டமான சமோசாவை தனது டுவிட்டர் பக்கத்தில் புகைப்படமாக பதிவிட்டுள்ள ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் இந்திய பெருங்கடலால் இருநாடுகளும் இணைந்திருப்பதாகவும் கொரோனா தொற்றுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றவுடன் இந்த தின்பண்டத்தை இணைந்து உட்கொள்ளலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியானது ஆலோசனையை ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடியும் இதற்கு ட்விட்டரில் பதிலளித்துள்ளார் இருநாட்டு தலைவர்கள் உரையாடலின் போது பாதுகாப்பு தொழில்நுட்பம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு குறித்த புதிய புத்தகம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது அகில இந்திய பார் கவுன்சில் தலைவர் அகர்வால் மற்றும் அமெரிக்க எழுத்தாளர் எலிசபெத் ஹாரன் ஆகியோரால் எழுதப்பட்டுள்ள இந்த புத்தகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு வளர்ச்சியின் மையம் உலக அமைதியை எதிர்நோக்குபவர் என்று பெயரிடப்பட்டுள்ளது பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்று ஓராண்டு ஒட்டி இந்த புத்தகம் வெளியிடப்பட்டுள்ளது காணொலி காட்சி வாயிலாக முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி கே ஜி பாலகிருஷ்ணன் இந்த புத்தகத்தை வெளியிட்டார் கொரோனா தொற்றால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் வணிகர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது ஊரடங்கு தளர்வு ஒன்று அறிவிப்பின்படி நாளை முதல் பல்வேறு தொழில்களுக்கு ஊரடங்கிலிருந்து தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் சிறு வணிகர்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது தன்னிறைவு இந்தியா திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் சிறு வணிகர்கள் மற்றும் குடிசைத் தொழிலில் ஈடுபடுவோருக்கு மீண்டும் தொழில் தொடங்க கடனுதவிகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சாலையோர சிறு வணிகர்களுக்காக ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் ஐம்பது லட்சம் சாலையோர சிறு வணிகர்கள் பத்தாயிரம் ரூபாய் வரை கடன் பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்திலும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஜூன் முப்பதாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களைத் தவிர பிற இடங்களில் ஐம்பது சதவீத பேருந்துகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நாளை முதல் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தாமல் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் செயல்படவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜூன் முப்பதாம் தேதி வரை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் பொது ஊரடங்கு நீடிக்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளுடனும் சில தளர்வுகளுடனும் தமிழகத்திலும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதன்படி தமிழகத்தில் வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தவும் அனைத்து மதம் சார்ந்த கூட்டங்களுக்கும் தடை விதிக்கப்படுகிறது நீலகிரி கொடைக்கானல் மற்றும் ஏற்காடு சுற்றுலா தலங்களுக்கு வெளியூர் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்படுகிறது தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல்கள் ரிசார்ட்டுகள் பிற விருந்தோம்பல் சேவைகளுக்கும் தடை நீடிக்கும் வணிக வளாகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்கள் செயல்பட தொடர்ந்து தடை நீடிக்கும் இருப்பினும் இந்நிறுவனங்கள் இணைய வழி வகுப்புகளை தொடரலாம் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் அனுமதிக்கப்பட்ட பணிகளை தவிர சர்வதேச விமான போக்குவரத்துக்கான தடை நீடிக்கும் மெட்ரோ ரயில் மற்றும் மின்சார ரயில்கள் இயக்கத்திற்கான தடை தொடர்ந்து நீடிக்கும் மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்துக்கும் தடை நீட்டிக்கப்படுகிறது திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் நீச்சல் குளங்கள் கேளிக்கை கூடங்கள் மதுபான கூடங்கள் பெரிய அரங்குகள் கூடாரங்கள் கடற்கரை சுற்றுலா தலங்கள் உயிரியல் பூங்காக்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றுக்கான தடை நீட்டிக்கப்படுகிறது இதேபோல் கொரோனா தொற்றின் தன்மைக்கேற்றவாறு படிப்படியான தளர்வுகளையும் தமிழக அரசு அறிவித்துள்ளது இதன்படி இறுதி ஊர்வலங்கள் மற்றும் அது சார்ந்த சடங்குகளில் இருபது நபர்களுக்கு மேல் பங்கேற்கக்கூடாது திருமண நிகழ்ச்சிகளில் ஐம்பது நபர்களுக்கு மேல் பங்கேற்கக்கூடாது தமிழகத்தில் பேருந்து போக்குவரத்தை நாளை முதல் நடைமுறைப்படுத்தும் வகையில் எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்படுகிறது இதில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பேருந்து போக்குவரத்துக்கான தடை நீடிக்கிறது இந்த நான்கு மாவட்டங்களை தவிர இதர ஆறு மண்டலங்களில் ஐம்பது சதவீத பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பேருந்துகளில் அறுபது சதவீத இருக்கைகளில் மட்டுமே பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படும் பேருந்துகளில் பயணிக்க இ பாஸ் பெற வேண்டிய அவசியமில்லை மண்டலங்கள் மாநிலங்களுக்கு இடையிலான பேருந்து போக்குவரத்துக்கு தடை நீடிக்கிறது வெளிமாநிலங்கள் வெளிமண்டலங்களுக்கு சென்று வர இ பாஸ் முறை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் பெரிய வணிக வளாகங்களை தவிர்த்து அனைத்து பெரிய நகை மற்றும் ஜவுளிக்கடைகள் ஐம்பது சதவீத பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நோய் கட்டுப்பாடு பகுதி தவிர பிற பகுதிகளில் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் அதிகபட்சமாக நாற்பது பேருடன் இயங்கவும் தனியார் நிறுவனங்கள் ஐம்பது சதவீத ஊழியர்களுடன் செயல்படவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜூன் எட்டாம் தேதி முதல் தேநீர் கடைகள் உணவகங்களில் ஐம்பது சதவீத இருக்கைகளுடன் செயல்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஐந்து வாடிக்கையாளர்கள் மட்டுமே கடைக்குள் இருக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது வாடகை கார்களில் ஓட்டுநருடன் மேலும் மூன்று பேர் இ பாஸ் இன்றி பயணம் செய்யலாம் என்றும் ஆட்டோக்குளில் ஓட்டுநருடன் இரண்டு பேர் பயணிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் தவிர பிற இடங்களில் நாளை முதல் ஐம்பது சதவீதம் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதால் அரசு பேருந்துகளை போக்குவரத்துக்கு தயார் செய்யும் பணியில் ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் அரியலூர் ஜெயங்கொண்டம் அரசு பேருந்து பணிமனைகளில் கடந்த இரண்டு மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த அரசு பேருந்துகள் தற்போது தயார்படுத்தப்பட்டு வருகின்றன பேருந்துகளை தூய்மை செய்தல் இருக்கைகளை சரி செய்தல் கிருமி நாசினி தெளித்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரியலூர் என்று நாளை நாளை முதல் திருச்சி தஞ்சாவூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு புறநகர் பேருந்துகள் மற்றும் நகரப் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் நான்கு வழித்தடங்களில் நாளை முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் நாளை முதல் தமிழகத்தில் நான்கு சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி கோவை மயிலாடுதுறை மதுரை விழுப்புரம் திருச்சி நாகர்கோவில் கோவை காட்பாடி ஆகிய நான்கு வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் பொது போக்குவரத்திற்கு மண்டலம் வாரியாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளதால் மண்டலம் விட்டு மண்டலம் செல்லும் சிறப்பு ரயில்களில் பயணம் செய்பவர்கள் இ பாஸ் பெறுவது கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மண்டலம் விட்டு மண்டலம் செல்லும் ரயில்களில் பயணம் செய்பவர்கள் இதற்கான அனுமதியை ஆன்லைனில் பதிவு செய்து பெற்றுக் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இன்று ஒரே நாளில் ஆயிரத்து நூற்று நாற்பத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு இருபத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் மட்டும் ஒரே நாளில் எண்ணூற்று நான்கு பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து மொத்த பாதிப்பு எண்ணிக்கை பதினான்காயிரத்து எண்ணூற்று இரண்டாக அதிகரித்துள்ளது செங்கல்பட்டில் எண்பத்தைந்து பேருக்கும் திருவள்ளூரில் நாற்பத்தி பேருக்கும் திருவண்ணாமலையில் நாற்பத்து ஐந்து பேருக்கும் காஞ்சிபுரத்தில் பதினாறு பேருக்கும் சேலத்தில் பதிமூன்று பேருக்கும் மதுரையில் பத்து பேருக்கும் என்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்போது ஒன்பதாயிரத்து நானூறு பேர் மாநிலம் முழுவதும் கொரோனாவால் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இதையடுத்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை பனிரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது பதிமூன்று பேர் இன்று உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த இறப்பு எண்ணிக்கை நூற்று எழுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தினமும் இரவு ஒன்பது மணிக்கு டிடி நேஷனலில் ஸ்ரீ கிருஷ்ணா இதிகாச தொடர் செய்திகள் தொடர்கின்றன சென்னை உயர்நீதிமன்றத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் மட்டுமே விசாரணை நடத்துவது என நிர்வாக குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனாவால் அமல்படுத்தப்பட்டுள்ள நான்காம் கட்ட ஊரடங்கு நாளையுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஏ பி ஷாஹி தலைமையிலான நிர்வாகக் குழு கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்ற அறையிலோ அல்லது நீதிபதிகளின் அறையிலோ வீடியோ கான்பரன்சிங் மூலம் வழக்குகளை விசாரிப்பது என முடிவெடுக்கப்பட்டது மதுரை கிளையை பொறுத்தவரை வீடியோ கான்பரன்சிங் மூலம் வழக்குகளை விசாரிப்பதுடன் அரசு தரப்பு வழக்கறிஞருடன் வழக்கறிஞர்களை மட்டும் நீதிமன்ற அறையில் அனுமதிக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற அறைகளில் பத்து வழக்குகளை மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்பட உள்ளதால் தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையில் பராமரிப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வரும் பனிரெண்டாம் தேதி காவிரியில் தண்ணீர் திறக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கல்லணை வந்தடைந்ததும் அங்கிருந்து காவிரி டெல்டா பாசன பகுதிகளுக்கு காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் வழியாக பாசனத்திற்காக தண்ணீர் பிரித்து அனுப்பப்படும் தற்போது கல்லணையில் பராமரிப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது காவிரி வெண்ணாறு கொள்ளிடம் ஆறுகளின் மதகுகள் சீரமைக்கும் பணிகள் வேகமாக தற்பொழுது நடைபெற்று வருகின்றன திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு அறுபத்தி ஏழு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார் இந்த ஆய்வின் போது பேசிய அவர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நடப்பு கரி பருவத்தில் விவசாயிகளும் நெல் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக அறுபத்தி ஏழு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டம் தேவங்குடி பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வேலை பார்த்து வரும் பணியாளர்கள் ஊரடங்கு காலத்தில் வேலையில்லாமல் தவித்த தங்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வழங்கியதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் கொரோனா நாளாக நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு வீட்டில் தான் இருந்தோம் விவசாய வேலையும் இல்லை இப்போ நூறு நாள் வேலை கொடுத்த மோடி அவர்களுக்கு முக்க நன்றி நாங்க வந்து இப்போ கொஞ்ச நாளா கொரோனா நாளா வேலை இல்லாம விட்டார எல்லாரும் இப்ப வந்து நூறு நாள் வேலை கொடுத்து மக்களை கொஞ்சம் எல்லாருக்கும் உதவியா இருக்குது நூறு நாள் வேலை கொடுத்த மோடி ஐயா அவர்களுக்கு நன்றி எல்லாரும் தெரிவித்துக் கொடுக்குறோம் நாங்க வந்து விவசாய வேலை எதுவுமே கிடையாது குருணா அவளா நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு நூறு நாள் வேலை இப்பதான் எங்களுக்கு ஆரம்பிச்சுடவு செய்யறாங்க எங்களுக்கு வேலை செஞ்ச மோடி அவர்களுக்கு நன்றி இந்த கொரோனா சம்பந்தமா வேலை இல்லாம இருந்துச்சு இப்ப வேலை கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு அந்தமானிலிருந்து இரண்டு குழந்தைகளுடன் நூற்று அறுபத்து மூன்று பயணிகள் கப்பல் மூலம் சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளனர் இவர்கள் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கோவா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்துள்ளது இது தொடர்பாக சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை அந்தமான் பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கியதாகவும் அந்தமானிலிருந்து பயணிகள் இன்று காலை பத்து மணிக்கு பயணிகள் கப்பல் ஒன்று சென்னை துறைமுகத்திற்கு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு வழங்கப்பட்டது பின்பு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த ஊர்களுக்குச் செல்ல தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து எழுநூறு இந்தியர்களுடன் இந்திய கடற்படையின் ஜலஸ்வா கப்பல் நாளை தூத்துக்குடிக்கு புறப்பட உள்ளது சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை சொந்த நாடு அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி இத்திட்டத்தின் கீழ் முதல் கப்பல் கொழும்பு துறைமுகத்திலிருந்து நாளை புறப்பட உள்ளது அங்குள்ள இந்தியர்களை பயணத்திற்கு ஆயத்தப்படுத்திய இந்திய தூதரகம் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இலங்கையிலிருந்து இந்தியா வருவதற்கு ஆயிரத்து எழுநூறு பேர் பதிவு செய்திருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நூற்று எழுபத்தாறு பேர் ஏர் இந்தியா விமானம் மூலம் இந்தியா வந்தனர் நாளை எழுநூறு இந்தியர்கள் இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளனர் இதேபோல் வரும் வெள்ளிக்கிழமை மாலத்தீவிலிருந்து எழுநூறு பேரை இந்தியா அழைத்து வர அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்காவின் அட்லாண்டா உள்ளிட்ட நகரங்களில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது அந்நாட்டில் பன்னிரண்டிற்கும் மேற்பட்ட நகரங்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன இதனால் போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது பல்வேறு காரணங்களுக்காக அமெரிக்காவில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ஊரடங்கால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள குடிமக்கள் சிலர் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் சாலைகளில் திரண்டு போராட்டம் நடத்துகின்றனர் இந்த போராட்டங்களில் கொரோனா பாதிப்புடன் பங்கேற்பவர்களால் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்பட்டு மீண்டும் தொற்று பரவல் அதிகரிக்குமோ என்று மறு மருத்துவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் சவுதி அரேபியாவில் பத்தாயிரம் மசூதிகள் நேற்று முதல் தொழுகைக்கு திறக்கப்பட்டுள்ளன எனினும் இந்த மசூதிகளில் தொழுகை நடத்துவோர் உரிய பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது கொரோனா பரவல் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக உலகின் பெரும்பாலான வழிபாட்டுத் தலங்கள் மூடப்பட்டிருந்தது இந்நிலையில் இஸ்லாமியர்களின் முக்கிய வழிபாட்டுத் தலங்கள் நிறைந்த சவுதி அரேபியாவில் மொத்தமுள்ள தொன்னூறாயிரம் மசூதிகளில் பத்தாயிரம் மசூதிகள் மட்டுமே திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனினும் முக்கிய புனித தலமான மெக்காவிற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை இதேபோல் ஜெருசலேத்தில் உள்ள அல் அக்ஸா மசூதி தொழுகைக்காக திறக்கப்பட்டுள்ளது அந்நாட்டில் உள்ள தேவாலயமும் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் திறக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது நாசா விண்வெளி வீரர்கள் இருவர் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஓடம் மூலம் வெற்றிகரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராக்கெட் பயணம் வானிலை மற்றும் மின்னல் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டது இந்நிலையில் நாசாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பால்கான் ஒன்பது ராக்கெட் மூலம் விண்ணில் நேற்று வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் நாசா விண்வெளி ஆய்வாளர்களான பாப் பெனகன் மற்றும் டக் ஹர்லி ஆகிய இருவரையும் சுமந்து சென்றது புவி சுற்றுவட்டப் பாதையில் வெற்றிகரமாக சென்றடைந்த இந்த ஓடம் இன்று சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இணையும் என்றும் ஆராய்ச்சி மையத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்றும் நாசா தெரிவிக்கிறது தமிழகத்தின் உள் மற்றும் தெற்கு மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளிலும் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் மற்ற பகுதிகளில் பரவலாக வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் புழுதி காற்றும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை நிலை இருபத்து ஒன்பது டிகிரி செல்சியாகவும் பதிவாகும் என கூறப்பட்டுள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக திருத்தணியில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களின் ஒத்துழைப்பே கொரோனா தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் சாதனை படைக்க காரணம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களைத் தவிர பிற இடங்களில் நாளை முதல் ஐம்பது சதவீத பேருந்துகள் இயக்கம் சென்னையிலிருந்து பிற மண்டலங்களுக்கு செல்லும் அனைவருக்கும் கொரோனா சோதனை நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு தமிழகத்தில் நாளை முதல் நான்கு வழித்தடங்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கம் மண்டலம் விட்டு மண்டலம் செல்லும் ரயில்களில் பயணித்தால் இ பாஸ் கட்டாயம் பெற வேண்டும் என விளக்கம் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் மேலும் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று சென்னையில் மட்டும் எண்ணூற்று நான்கு பேருக்கு தொற்று உறுதி கொழும்பிலிருந்து நாளை எழுநூறு இந்தியர்களுடன் இந்திய கப்பல் ஐ ஜலஸ்வா தூத்துக்குடி புறப்படுகிறது சமுத்ரா சேது திட்டத்தின் கீழ் தாயகம் திரும்புகின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்